Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about the concept of test completion. Test execution phase last time, which means we test cases execute the actual result, expected result, compare the deviation, anomaly, defect raise, and in the test activities, repeat the test activities. This point end correct? One completion. Agile arka pachathile or sprint oda end liyo illa normala edho or project la inda product ah test panni mudichitom abindra phase liyo illaya inda project overall ah mudichi illa inda project oda or particular release vandu poiiduchi illa inda project ah cancel aayiduchi ipdi enna milestone ah venala irukalam okay inda maadhiriyana occasions la namakku vandha enna na or test niraivu perudhu completion ku varudhu inda completion activity la nama enna panna porom abindna nama complete pannirukkom la idu varaikku nadandha test activity. This is the data collect and consolidate. That is the number of information we retrieve. That is the number of information. The test completion activity is a project milestone, a particular release of a software release. This is the project that is canceled. Or agile is over iteration, we will sprint. In the phase, we will complete the completion activity. மத்த phasesல இருந்த major activities மாதிரியே completionக்கும் நிறைய major activities இருக்கு. First one என்ன அப்படின்னா last test execution பண்ணிருக்கோம். அந்த executionல நமக்கு may or may not be bugs அதாவது defects வந்து நம்ம find பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம அப்படி previous-ஆ report பண்ண எல்லா defectும் close ஆயிடுச்சா, which means fix ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறது. Fix ஆயிருந்ததுனா well and good, or else fix ஆகல அப்படின்னா நமக்கு இதெல்லாம் என்ன fix ஆகல அப்படிங்கறத நமக்கு இப்ப அது fix ஆகல அப்படினா அது ஏதோ ஒரு யூசர் ஸ்டோரியோட போஷனா தான் இருக்க போகுது கரெக்ட்டா ஒரு யூசர் ஸ்டோரியில ஏதோ ஒரு சப் டாஸ்கா இருக்க போகுது அந்த யூசர் ஸ்டோரியில இருக்க ஒரு சப் டாஸ்க் முடியலனால நம்ம அதை வந்து என்ன பெண்டிங் தான் வெச்சிருக்க போறோம் சோ ப்ராடக்ட் பேக்லாக்லயோ இல்ல நீங்க என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறீங்களோ அதுல நமக்கு தேவையான இதெல்லாம் என்ன முடியல அப்படிங்கற அந்த பெண்டிங் அப்படிங்கறத டினோட் பண்ற மாதிரியான சேஞ்சஸ நம்ம போட்டு வெச்சிருப்போம் சரியா ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னன்னா நமக்கு டெஸ்ட் எக்ஸிகியூஷன் முடிச்சாச்சு நமக்கு ஓவராலா இது பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா இல்ல بلاக் பண்ணிருக்கமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவுட்கம்ல லாக் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் சமரைஸ் பண்ண போறோம் அந்த சமரைஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றோம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம எதுக்கு கொடுக்க போறோம் ஸ்டேக்ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போறோம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சரியா இப்போ டெஸ்ட் என்வாயர்மென்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்ல அந்த டெஸ்ட் என்வாயர்மெண்ட் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு இல்ல இந்த ஸ்பிரிண்ட் முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கும் இப்ப நான் டெஸ்ட் பண்ணிருக்க செட்டப் பண்ணிருக்க இந்த டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இந்த டெஸ்ட் டேட்டாலாம் அடுத்த இதுக்கு தேவைப்படாது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி கேஸ்ல எனக்கு அது தேவைப்படாதுன்னு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னா அதை நான் ஆர்கைவ் பண்ணிட போறேன் ஓகேவா இதை ஆர்கைவ் பண்ணிட்டு இதை தவிர மற்ற டெஸ்ட் வேர் எனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா டெஸ்ட் வேர் என்னன்னா நம்ம ஒர்க் ப்ராடக்ட்ஸ் பேசிருக்கோம் அதான் நம்ம அடுத்த பார்க்க போற மேஜர் டாபிக் 1.4.3 ஒர்க் ப்ராடக்ட்ஸ் பேச போறோம் இந்த டெஸ்ட் வேர் அப்படின்னாவே நான் என்ன சொல்லிட்டேன்னா நமக்கு இந்த டெஸ்டிங் என்டையர் ப்ராசஸ்ல நம்ம பண்ண போற பிளானிங் டிசைனிங் எக்ஸிகியூஷனு இது எல்லாத்துலயும் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் கரெக்டா அதுதான் டெஸ்ட் வேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இது எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா லேட்டரா ரீயூஸ் பண்ணிக்கிறோம்னா வச்சுக்க போறோம் ஆர்எல்ஸ் ஆர்கைவ் பண்ணிக்க போறோம் இது வரைக்கும் நம்ம அக்யூமுலேட் பண்ண கேதர் பண்ண அந்த எல்லா டெஸ்ட் வேர் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே மற்ற டீம்ஸுக்கு அது மெயின்டெனன்ஸ் டீமோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டீம் இருக்க போறாங்க இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கே இது போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் ஓகேவா அதுக்கு அடுத்தது இது நம்ம அஜைல் பேசும்போது பேசியிருப்போம் ஜீரா டியூட்டோரியல்ஸ்ல பேசியிருப்போம் ரெட்ரோஸ்பெக்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பாயிண்ட் தான் இங்க பேசுறாங்க நம்ம இது வரைக்கும் பண்ணோம்ல இந்த ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாத்துலையும் இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன ஓகேவா அதை நாம ஃபியூச்சர் ஐட்ரேஷன்ஸ்க்கு ஃபியூச்சர் ரிலீசஸ்க்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றது ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கேதர் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த எல்லா லெசன்ஸையும் நம்ம வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட் ப்ராசஸை மெச்சூர் பண்ண போறோம் அதாவது இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் டெஸ்ட் கம்ப்ளீஷன்ல இதுதான் நடக்க போகுது ஓகேவா நம்ம அடுத்ததா பார்க்க போறது எல்லாமே இந்த டெஸ்ட் வேற நம்ம பேசியிருந்தோம்ல இது வரைக்கும் நடந்த இந்த எல்லா ஃபேஸ்லையும் ஃபர்ஸ்ட் பிளானிங்கு அடுத்து மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலு அடுத்து அனாலிசிஸ் அடுத்து டிசைனு இம்ப்ளிமெண்டேஷனு கம்ப்ளீஷனு சாரி எக்ஸிகியூஷனு அடுத்தது கம்ப்ளீஷன் பேச போறோம் கரெக்டா இது எல்லாத்துலயும் இருக்கிற ஒர்க் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக் ஓகேவா இது எல்லாமே ரெப்பிட்டேட்டிவ் தான் இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸா தான் வந்துகிட்டு இருக்கு
சரியா? இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கூடவே சைட் பை சைட் நீங்க வந்து என்னன்னா உங்களோட நோட்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தா வெல் அண்ட் குட், மோர் தேன் எனஃப், ரிவைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆர்எல்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி கடகடன்னு ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.